Hi students, CP here. Class 10 standard, chapter 5, coordinate geometry, exercise 5.3, question number 9. Find the equation of the median and altitude of triangle ABC. So median and altitude, this is very important question. That is exam la kekkuradhu kuda. So nadu kodu matrum kuttu kodu appdin solirupanga. Okay, fine. Moonu point kuduthirukanga, andha moonu point vechi nama enna pannanumna median and altitude kandupidikkanum. ஓகே ஃபர்ஸ்ட் நான் மீடியன் அண்ட் ஆல்டிடியூடுக்கோட மீனிங் சொல்லிடுறேன். மீடியன்னா அதுக்கு இன்னொரு ஒரு நேம் இருக்கு, மிட் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். மீடியன்னா மிட் பாயிண்ட், மோஸ்ட்லி மீடியன்னாலே என்னன்னா மிட் பாயிண்ட்ல தான் கட் ஆகும். ஆல்டிடியூட்னா 90 டிகிரி, ஆல்டிடியூட்னா பெர்பெண்டிகுலர் இல்லை 90 டிகிரி. ஓகே, அப்படி இல்லைன்னா பெர்பெண்டிகுலர்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் கண்டிஷன் எதுக்காக அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருந்து ஒரு லைன் வரைகிறேன். இந்த லைன் நேராக கீழே வந்து ஒரு இடத்துல டச் ஆகுது, ஆனால் அது மிட் பாயிண்ட்ல டச் ஆகுதானா இல்லை. அப்பனா இது வந்து என்னன்னா ஆல்டிடியூட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஆல்டிடியூட். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் வரைகிறேன். இந்த லைன்லயும் அந்த மாதிரி மேல இருந்து ஒரு லைன் வந்து டச் ஆகுது, ஆனா அது நேரா போய் எங்க டச் ஆகுதுன்னா மிட் பாயிண்ட்ல டச் ஆகுது. அப்போ இது பேர் மீடியன் அப்படின்னு அர்த்தம். ஸோ மிட் பாயிண்ட்னா மீடியன், 90 டிகிரினா ஆட்டிடியூட். இப்போ இதை எடுத்துக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம சம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ரைட், எப்படி எப்படி போடணும், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் என்னன்னா, இது ஏ, இது பி, இது சி. ஏவோட வேல்யூ வந்து 6,2, பியோட வேல்யூ வந்து -5,-1, சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1,9. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க மூணு பாயிண்ட்டு. கேட்டிருக்கிறது என்னன்னா மீடியனோட ஆல்டிடியூடோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. எது வழியானா த்ரோ ஏ வழியா, ஏ வழியா போற மீடியன் அண்ட் ஆல்டிடியூட். இதே ட்ரையாங்கிள்லேயே மீடியனும் இருக்கும் ஆல்டிடியூடும் இருக்கும். ரெண்டுத்தோட ரெண்டுத்தோட ஈக்குவேஷனும் கேட்குறாங்க. ஃபைன், ஃபர்ஸ்ட் நான் மீடியன் கண்டுபிடிச்சிக்கிறேன். மீடியன் ரொம்ப ஈஸி. ஓகே, ஜஸ்ட் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், அதை வச்சு ஈஸியாக போட்டுக்கலாம். பிசியோட மிட் பாயிண்ட், ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. நான் ஏன் மிட் பிசியோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன்னா, ஏ வழியாக போச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா எங்கே வந்து டச் ஆகும்னா பிசியில தான் டச் ஆகும். அதுவும் எங்கன்னா மிட் பாயிண்ட்ல டச் ஆகும் நான் சொல்லியிருக்கேன் மீடியன். அதனால பிசியோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக மீடியனோட ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ட்ரையாங்கிள்லயே இந்த இடத்துல கரெக்டாக வந்து டச் ஆகுது அப்படின்னா, இதான் வந்து மிட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல டச் ஆகுது அப்படின்னா அதுதான் மீடியன். ஸோ இது மீடியன், இது வந்து ஆல்டிடியூட். ஏன்னா பெர்பெண்டிகுலர் 90 டிகிரியில் கட் ஆகுது, இது ஆல்டிடியூட். ஓகே ஃபைன், இப்போ சம் போடலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி வந்து நம்ம முதல்ல மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். x1 + x2/2, ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். y1 + y2/2, எல்லாத்துலேயும் ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறம் சம் போடுங்க. ஸோ -5 + 1/2, -1 + 9/2, -4/2, 8/2, -2,4. ஸோ இதுதான் வந்து என்னன்னா மிட் பாயிண்ட்டு. இதை நம்ம டின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ டின்னு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு, அது வந்து என்னன்னா -2,4. இதை வச்சு நான் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் இப்போ நான் கண்டுபிடிக்க போறேன். ஏ வழியா போற ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன், அதாவது ஏடி. ஏடின்றது தான் மீடியனோட ஈக்குவேஷன். ஸோ அதோடைய ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, ஏவோட பாயிண்ட் எனக்கு தெரியும் 6,2, டியோட பாயிண்ட் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் -2,4. 2 பாயிண்ட் ஃபார்முலா வச்சு சம் போட போகிறோம். 2 பாயிண்ட் ஃபார்முலா வந்து என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா x-x1 / x2 - x1 = y-y1 / y2 - y1. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட போகிறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா, x-6 / -2 - 6, y-2 / 4 - 2.
x minus 6 divided by minus 8 y minus 2 divided by 2. 2x minus 12 equal to minus 8y plus 16. 2x plus 8y minus 12 minus 16 equal to 0. So equation of median kandupidichaache. Equation of median equal to 2x plus 8y minus 28 equal to 0. So median odu vela mudinjathu. Okay. சரி மீடியன் ஈஸியாக போட்டாச்சு. ஆல்டிடியூட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆல்டிடியூட் 90 டிகிரியில் கட்டாகவும் சொல்லிட்டோம் அப்படிதானே. ஸோ இப்போ பிசியோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்கன்னா அது அமௌண்ட். இதுவும் ஏடியோட ஸ்லோப்பும், இது டி ஆல்ரெடி மீடியன் கேட்டாச்சு, இதை வந்து இன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏஇயோட ஸ்லோப்பும் பிசியோட ஸ்லோப்பும் எப்படி இருக்கும்னா பெர்பெண்டிகுலர்ன்றதுனால மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ஒன் கிடைக்கும். ஸோ அப்போ ரெண்டுத்தோட ஸ்லோப்பும் மைனஸ் ஒன்றதுனால பிசிக்கான ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா அதை வச்சு ஏஇக்கான ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் ஒரு பாயிண்ட்டையும் ஒரு ஸ்லோப்பையும் வச்சு பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்மை வச்சு ஈஸியாக சம் போட்டுடலாம். ஸோ அதுதான் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஆல்டிடியூடுக்கு அதில் மீடியம் கண்டுபிடிச்சேன், இதில் வந்து என்னென்னா ஸ்லோப். ஸ்லோப் பிசி ஈக்குவல் டு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா முதல்ல எழுதிக்கிறேன், ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ அந்த ஃபார்முலா வச்சு போட போகிறோம். ஸோ பிசின்றதோடைய பாயிண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா மைனஸ் ஃபைவ் கோமா மைனஸ் ஒன், ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைடு பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், நைன் மைனஸ் ப்ளஸ் ஒன். ஓகே, நைன் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், ஒன் ப்ளஸ் ஃபைவ். ஸோ டென் பை சிக்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைவ் பை த்ரீ. ஸோ இதுதான் வந்து ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம்னா ஸ்லோப் ஆஃப் ஏஇ கண்டுபிடிக்கலாம். ஏஇன்றது ஏடின்றது மீடியன், ஏஇன்றது ஆல்டிடியூடுக்கு நான் எடுத்துக்கிட்டது. ஸோ ஏஇ கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா ஸ்லோப் ஆஃப் ஏஇயும் ஸ்லோப் ஆஃப் பிசியும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா மைனஸ் ஒன் கிடைக்கும். ஏன்னா ரெண்டும் பெர்பெண்டிகுலராக இருக்கு. ஸோ இப்போ நமக்கு ஸ்லோப் ஆஃப் ஏஇ தான் வேணும். ஸ்லோப் ஆஃப் பிசி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஃபைவ் பை த்ரீ, அதை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏ என்னவா இருக்கும்னா இன்டூ ஃபைவ் பை த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அப்போ ஸ்லோப் ஏ ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை ஃபைவ். ஸோ இது அப்படியே இருக்கட்டும், இது ஏஇயோட ஸ்லோப்பு. இப்போ ஏஇயோட ஸ்லோப் தெரியும், ஏன்றதோட பாயிண்ட் தெரியும் கரெக்டா. ஏவோட பாயிண்ட்டு சிக்ஸ் கமா டூ, இது ரெண்டையும் வச்சு நான் ஈக்குவேஷன் போட்டுடலாம். ஸோ ஏவோட பாயிண்ட் வந்து சிக்ஸ் கமா டூ. ஸோ ஒரு லைனோட ஈக்குவேஷன் வந்து ரெண்டு பாயிண்ட் இருந்தால் போடலாம், இல்லை பாயிண்ட் ஸ்லோப் இருந்தால் போடலாம். ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து பாயிண்ட்டும் அந்த லைனோட ஸ்லோப்பும் இருக்குது. ஸோ இதை வச்சு போட்டுடலாம். ஏன்னா இது ஆல்டிடியூன்றதுனால தான் நம்ம இந்த மாதிரி ஸ்லோப் போகிறோம், இல்லை மீடியம்னா மிட் பாயிண்ட் வச்சு போயிக்கலாம் இதுக்கு முன்னாடி போன மாதிரி. இது ஆல்டிடியூன்றதுனால நம்ம வேறு வழி இல்லை, ஸ்லோப் வச்சு தான் போயணும். ஸோ அப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்மோட ஃபார்முலா என்ன அப்படின்னா y மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ y மைனஸ் ஒய் ஒன் வந்து என்னன்னா டூ, m மைனஸ் த்ரீ பை ஃபைவ், x மைனஸ் எக்ஸ் ஒன் வந்து பார்த்தோன்னா சிக்ஸ். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். இந்த ஃபைவ் இந்த பக்கம் அமைச்சிருங்க, ஃபைவ் ஒய் மைனஸ் டென் ஈக்குவல் டு இந்த த்ரீயை உள்ள அமைச்சிருங்க, மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எயிட்டீன். ஸோ எக்ஸ் வந்து மைனஸில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் இந்த பக்கம் அனுப்புகிறோம், த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் டென் மைனஸ் எயிட்டீன் ஈக்குவல் டு ஜீரோ. ஃபைனலாக ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் என்னென்னா இது த்ரோ ஏ. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கேயும் எழுதிக்கோங்க, மீடியனோட ஈக்குவேஷன் எழுதுறப்போ இது வந்து என்னென்னா த்ரூ ஏ, ஏ வழியாக போகிற மீடியன். அதே மாதிரி இங்கேயும் த்ரூ ஏ, ஏ வழியாக போகிற ஆல்டிடியூட். த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் ஈக்குவல் டு ஜீரோ. புரிஞ்சுதா, இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ ஈஸியான சம் தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஃபார்மலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போடலாம். புரிஞ்சுதா, தேங்க்யூ.